எனக்கு தேவையான இறை உணர்வு அப்படின்றது வந்து, நான் நிறைய பேர்கிட்ட போயிருக்கேன், யாரும் எனக்கு சரியா விட சொல்லி கொடுத்ததில்ல. இன்னைக்கு நான் ஆரம்பிச்சிருக்கேன். நல்ல உடம்பு நல்லா ரிலாக்ஸா இருக்கு. இந்த மெடிடேஷன் இந்த தியான பயிற்சியில உடம்பு நல்லா ரிலாக்ஸா இருக்கு. இந்த ஒன்று ரெண்டு நாள்ல எனக்கு அந்த உணர்வு வந்துடும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் குரு அவர்கள் எப்படி இருக்கோ அது பிறகு நடக்கட்டும். வாழ்க வளமுடன், அருமை. வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன் உடன்பையா. வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை. ஆசான் அருட்தந்தை அவர்கள் சுக்குமமாக நிறைந்து இன்றைய நிகழ்வை சிறப்பித்து தருவாராக. சுவாமிஜி வந்து பஞ்ச இந்திரியங்களை பற்றி குறிப்பிடும் பொழுதும் சரி, காந்த ஆற்றலை பற்றி குறிப்பிடும் போதும், ஐந்து புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என்று உணர்மயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பஞ்ச இந்திரியங்களும் பஞ்ச பௌதிக பிரிவுகளும் ஒன்றுக்கொன்று கொஞ்சம் தொடர்புடையதுங்கிற மாதிரி, இப்போ பஞ்ச பௌதிக பிரிவுகள்ல கெட்டி பொருளான நிலத்துல காந்த ஆற்றல் மனமாகவும், நீரில அதனுடைய தன்மாற்றம் சுவையாகவும், நெருப்பில் ஒளியாகவும், காற்றில் ஒலியாகவும், சுழற்சியில முதல் இறைத்துகளாக தோன்றிய போது அது வெளியேறுகின்ற அந்த காந்த ஆக்சிலரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, எந்த பொருளோடும் தடைபடும் போது ஏற்படக்கூடிய காந்த மாற்றம், அத முதல் பௌதிக பிரிவுல அழுத்தமாகவும் சொல்லுவாங்க. அது ஒன்றொன்றும் மாறுபடும் பொழுது மனம சுவைய வந்து ரசாயன மாற்றமாக அப்படின்னு சொல்லுவாங்க. சுவையாக தெரிவது வந்து ரசாயன மாற்றம், எந்த பொருளிலாகட்டும் இதாகட்டும். அதே போல அதுல ஒலியையும் ஒளியையும் பற்றி குறிப்பிடும் பொழுது அது மின்காந்தமாக மாற்றப்பட்டு நம்ம புலன்கள் உணர்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே காந்தம் தான், அது எந்த பொருளினால் தடைபடுகிறதோ அந்த தன்மைக்கு ஏற்ப அது காந்த தன்மாற்றம் பெற்று நம்ம இந்திரியங்கள் மூலமாக வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லும் போது, இந்த மின்சக்தி அப்படிங்கறத எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒளியாகவும் ஒலியாகவும் பரிணமிக்கின்ற பொழுது, அந்த காற்றின் வழியாகவும் நெருப்பினாகவும் படக்கூடிய அந்த அந்த தடை உணர்வு கண்களின் மூலமாகவும் காதுகளின் மூலமாகவும் அனுபவிக்கப்படும் பொழுது அது மின்காந்தமாக மாறி அது தன்மாத்திரையாக வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாமே மெகா நெட் என்று சொல்லக்கூடிய மேக்னெட் தான், ஆனால் அது அந்தந்த இந்திரியங்கள்ல தன்படும் பொழுதும் படும் பொழுது சுவையாக மனமாக வரும் பொழுது ரசாயன மாற்றமாக கை அது கெட்டி பொருளிலாகட்டும் இல்ல நீரிலாகட்டும், அது ரசாயன மாற்றமாக மனமாகவும் சுவையாகவும் இந்த இந்திரியங்களால் உணரப்படும் அப்படின்னும், ஒளியும் ஒளியும் மின்காந்தமாக சுவாமிஜி வந்து ஒன்பது மையத்தை விளக்கம் கொடுக்கும் பொழுது ரொம்ப சிறப்பா அந்த விளக்கத்தை சொல்லி இருப்பாங்க. எப்படி அந்த உள்ளே படக்கூடிய அந்த விஷயங்கள் காந்த தன்மாற்றம் பெற்று உணரப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப சிறப்பாக கொடுத்திருப்பாங்க. சோ எனக்கு நான் புரிந்து கொண்ட வரையில் இந்த மின்சக்தியாக மாற்றம் பெறுவது என்பது ஒலியாகவும் ஒளியிலும் ஒளியிலும் நாம தடைபடக்கூடிய பொருட்கள்ல கண்கள்ல பார்ப்பதும் காதுகள்ல கேட்பதும் மின்சக்தியாக மாற்றம் பெற்றுதான் உணரப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி மகரிஷி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எல்லாமே காந்தம் தான், ஆனா அது வெவ்வேறு வகையாக உணரப்படுவதை பிரிச்சு இது போல மின்காந்தமாகவும் மின்காந்தம் என்றும் ரசாயன காந்தம் என்றும் பிரிச்சு சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில நான் எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டேங்கய்யா. நன்றி. வாழ்க வளமுடன். Thank you, yeah. பி பிளஸ் பை தி டிவைன் பிளஸிங்ஸ் ஃபார் தி வேர்ல்ட்.